அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லெட் சேல் வித் தாரா. இந்த சேனல் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் ஃப்ரீயாக பியூட்டிஷியன் கோர்ஸ் அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட் கோர்ஸ் வித் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், மறக்காமல் இந்த பேட்ச்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய கோர்ஸுக்கான கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பியூட்டிஷியன் கோர்ஸில் வந்து நிறைய கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிட்டு வந்து நம்ம இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு நான் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸோ அதோடய ரேட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பட் வந்து இந்த கிட் வந்து எதுக்கு ரொம்ப மெயின்லி யூஸ் ஆகுதுன்னா, ஃபேஷியல் மசாஜுக்காக தான் வந்து நான் அந்த கிட் வந்து உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி காமிக்க போகிறேன். எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் மசாஜ். ஸோ நிறைய ஃபேஷியல் மசாஜில் வந்து ரிங்கிள்ஸ், அதாவது சுருக்கம் போகிறதுக்காக, க்ளோ ஸ்கின்க்காக. ஸோ ஃபேஷியல் பண்ணக்குள்ளே எப்படி வந்து மசாஜ் பண்ணணும், ப்ளீச்சிங் பண்ணக்குள்ளே எப்படி மசாஜ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் பாயிண்ட் நிறைய இருக்குது. நிறைய ஃபேஷியல் மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் நிறையா, அதாவது இந்த எந்தெந்த பொசிஷனில் எப்படி என்ன ஆங்கிளில் வந்து மசாஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோவில் நான் நிறைய ஒரு ஒரு டாப்பிக்குமே உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நம்மளுக்கு இதான் ஸ்டார்ட் கிளாஸ். ஸோ அதாவது ஃபேஷியல் மசாஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ கிளாஸ். ஸோ அதனால் இந்த கிட்டோட இந்த வீடியோவை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா 5-in-1 பியூட்டி கேர் மசாஜர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட், ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போதைக்கு பேசிக்காக காமிச்சுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 types ஆஃப் ஸ்பாஞ்சஸ் மாதிரியும் சரி, அண்ட் ஆல்சோ மசாஜர் ரோலிங் மசாஜர் ரோல் பற்றியும் நிறைய வந்து மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, இது நான் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே 350 rupees வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்கான லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ 5 types ஆஃப் மசாஜர் டைப்ஸ் மாதிரி, அதாவது ரோலர் மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஒரு ஒரு டைப் வந்து நம்ம எதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மெயின் மிஷின் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஈஸி டு ஹேண்டில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி டைப் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹை, லோ, ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 3 types வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு நான் பேட்ரி போட்டிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போதைக்கு நான் ப்ரஷ் டைப் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது ஈஸியாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிய ரோல் ஆகிறது. ஸோ பேட்டரி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இல்லையா, ஸோ செல் டைப் தான் வந்துருக்கு. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் டைப்புக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைப் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த டைப் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லைனா வந்து ஃபேஸ் பேக் போடுறீங்கனாலும் சரி, மசாஜ் வந்து ஈவனாக சில பேருக்கு பண்ண தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஃபேஷியல் மசாஜ் பண்ண தெரிஞ்சவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் சோப் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஜெல் மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் டைப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். ஸோ ஸ்பீட் வந்து இருக்குது. ஸோ ஹை, லோவில் வச்சுக்கலாம், இல்லை ஹையில் கூட வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ட்ரை ஸ்கின்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளிப் டைப்பு. ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு ஸ்ரிங்கிள், அதாவது ரிங்கிள்ஸ்லாம் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ சுருக்கம் வராது தடுக்கும். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த சீக் சைடு அந்த சைடெலாம் வந்து சுருக்கம் வரும் இல்லையா, ஸோ அந்த சைடெலாம் நீங்கள் இந்த மாதிரி இந்த டைப் வச்சு மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் வரது வந்து தடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சிலே வந்து 2 types ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், திக் டைப் ஸ்பாஞ்சு. அண்ட் ஆல்சோ அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் டைப்பு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரோலாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீம் டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், க்ரீம் டைப்பில் அதாவது நம்ம ஃபேஷியல் மசாஜ் க்ரீம் போட்டு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் டைப்பில் வந்து நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மல் ஸ்பாஞ்ச், உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைப் வந்து நீங்கள் லிக்விட் சொல்யூஷன் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப அது
சாலிடாக இல்லாமல் லிக்விடான க்ரீம்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல உள்ள வாட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ண விடாமல், அதாவது லிக்விடாக இருக்கிற க்ரீம்ஸாக இருக்கட்டும் இல்லை பேக்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் நேச்சுரலாகவே லிக்விட் கண்டென்ட் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது அப்படியே ஈவனாக வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து வாட்டர் கண்டென்ட் அப்சார்ப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அந்த பேஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பால்ஸ் டைப். இது ரொம்பவே நல்ல டைப் என்ன கேட்க போனால், இது ரொம்பவே நல்ல மசாஜ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு ஈவனாக வந்து உங்களுக்கே நல்லா ஃபீல் பண்ண முடியும், பார்த்தாலே உங்கள் ஸ்கின்ல வந்து வைக்கக்குள்ளேயே வந்து நல்ல ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் நல்ல மசாஜர் மாதிரி இருக்கும் இந்த டைப்பு பால் டைப்பு. ஸோ இதில் ஹை லோன்னு ரெண்டு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போதுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டைப்பை யூஸ் பண்ணியும் சரி, அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு கேட்டகிரிக்கு, அதாவது ரிங்கிள்ஸ் வர ஃபேஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஸ்கின் க்ளோயிங் ஆகிறதுக்கு, அது மாதிரி ஒரு ஒரு டைப்புக்கும் வந்து நம்ம என்ன மாதிரியான ஃபேஷியல் மசாஜ் பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் வந்து இனிமேல் நான் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ்க்காக நான் இதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது நிறைய ஒரு ஒரு ரேட்டில் வந்து கிடைக்கும், அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய வெப்சைட்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து எல்லாராலையும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு தான், ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. ஸோ 350 அதையும் கம்மி கூட இப்போ நிறையவே கிடைக்கிது, அதுவும் லோ ப்ரைஸில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது, ரொம்பவே நல்லாயிருக்கு ப்ராடக்ட்டு. ஸோ அதில் மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து உங்களுக்கு பேட்ரி சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை ஆல்மோஸ்ட் வாங்கி 1 இயர் ஆக போகுது, இன்னும் அதே மாதிரி வந்து நல்லா மெயின்டைன் ஆகுது, எந்த ப்ராப்ளம் எதுவுமே வந்ததில்லை. ஸோ நீங்களும் வந்து ஃபேஷியல் மசாஜ் வீட்டில் ஓனாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் மசாஜர் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ டயத்தில் இருக்கக்குள்ளே சரி, இல்லை நீங்கள் ஃபேஸ் பேக் பண்ணக்குள்ளே, இல்லை ஃபேஷியல் வீட்லேயே நீங்கள் பண்ணக்குள்ளேயும் சரி, இல்லை நீங்கள் மினி பார்லர் மாதிரி ஓப்பன் பண்ணுறீங்கனாலும் சரி, இந்த மாதிரி கிட் வாங்கி வச்சு உங்களோட கிளைண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்காக இருக்கட்டும் நீங்கள் ஃபேஷியல் மசாஜ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃபுல்லாக எல்லா ப்ரெஷர் பாயிண்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்ல ஒரு மசாஜ் பண்ண ஃபீலிங் கண்டிப்பாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோயிங்காக இருக்கும், நீங்கள் இதில் எந்த ப்ரெஷ் எந்த டைப் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணாலுமே சரி ரொம்பவே க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இது எல்லா டைப்பையும் யூஸ் பண்ணி கூட ஃபேஷியல் பண்ண நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ ஃபேஷியல்னு இல்லை, எந்த விதமான ஃபேஷியல் க்ரீம்ஸாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும் எது யூஸ் பண்ணாலும் சரி, நேச்சுரலாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா ப்ரெஷ்ஷும் எல்லா டைப்பையுமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபேஷியல் மசாஜ் பண்ண முடியும், ரொம்பவே பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, சில பேசிக்கான டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸ்கின் கேர் பற்றி. ஸோ நான் ஒன் பை ஒன்னாக வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் டார்க் சர்க்கிள் இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ டார்க் சர்க்கிள் இருக்கிறதுக்கு என்னோட ஒப்பீனியன் வந்து அண்டர் ஐ ஹிமாலயா அண்டர் ஐ க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம், அதாவது ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணால் இப்படி யூஸ் பண்ணுங்கள். இது நேச்சுரலாகவே உங்களுக்கு சரியாகும்னு நினச்சிங்கன்னா பொட்டேட்டோ ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ உருளைக்கிழங்கோட ஜூஸ், ஸோ அதை எடுத்து எப்போதும் நைட் நைட் வந்து ஈவன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பொட்டேட்டோ ஜூஸ் எடுத்துட்டு நல்லா வந்து பொட்டேட்டோஸில் அதாவது உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஜூஸை வந்து நீங்கள் காட்டனில் வந்து டிப் பண்ணிவிட்டு கண்ணை சுற்றி லைட்டாக வந்து டிப் பண்ணிவிட்டு லைட்டாக வைப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஜூஸ் அப்படி நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற மாதிரி வச்சுட்டு டெய்லி ரெகுலராக வந்து இந்த ஸ்டெப் பண்ணிட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக அந்த டார்க் சர்க்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையதை நீங்களே பார்க்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்ட இந்த டிப்ஸ் வந்து இதுதான். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த டார்க் சர்க்கிள் பற்றி ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்துட்றேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வந்து அந்த ஸ்பாட் இருக்குது அது மறைய மாட்டேங்குன்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். டார்க் ஸ்பாட் இருக்கட்டும், கழுத்தில் வந்து கருப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த செயின் போடுறதுனால அந்த இடத்துல கழுத்தில் கருப்பு வந்துடும். ஸோ அது போக அது கண்டிப்பாக அது நல்லாவே வந்து ரிசல்ட்ஸ் போக ஆரம்பிச்சிடும். ஸோ முட்டியில் உள்ள கருப்பு, காலில், ஸோ நம்ம வெளியே போகிறதுனால சன் பேர்ன் ஆனதுனால டேனிங் வந்து ஆகிடும். ஸோ கை நம்ம ரிஸ்ட்டோட ஒரு கலர் இருக்கும், அதுக்கப்புறமேல ஒரு பிளாக் மாதிரி கலர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த பொட்டேட்டோ ஜூஸ் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னோடய ஒப்பீனியன்,
நான் ட்ரை பண்ணி பார்த்துல நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் கமர்ஷியலாக பார்க்குறீங்க அப்படின்னா கேலமைன் லோஷன், அது லாக்டோ கேலமைனோட லோஷன் வந்து அந்த பிம்பிள் வந்த அந்த ஸ்பாட்டை மறைக்கிறதுக்கு ரொம்பவே பெஸ்ட் ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ நானும் அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா லாக்டோ கேலமைனோட வயலட் கலர் யூஸ் பண்ணுங்கள். இது ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா வயலட் கலர் லாக்டோ கேலமைன் வயலட் கலர் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். இது ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே வந்து கேலமைன் வந்து பரு இருக்கு இல்லையா, அது வந்து மறைஞ்ச அந்த கருப்பு தழும்பு வந்து ரொம்பவே மறைக்கிறதுக்கு அந்த கேலமைனுங்கிற ஒரு கண்டென்ட் ரொம்பவே பெஸ்ட் ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ லாக்டோ கேலமைன் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பில் கேலமைன் லோஷனாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆலோவேரா மிக்ஸ் பண்ணால் கேலமைன் லோஷனாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல என்கிட்ட அடிக்கடி கேட்ட ஒரு டிப்ஸ் வந்து இதுதான். ஸோ இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேஜராக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்ட டவுட் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பேரோட டவுட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, பட் மேஜராக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்காக நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நேச்சுரல் அண்ட் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸோடையும் சரி, அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்ட்டுக்கு இன்னும் நிறைய ரிப்ளைஸோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே ஃபேஷியல் மசாஜ் பற்றி இருக்கும். ஸோ ஒரு ஒரு பார்ட்டில் என்னென்ன மாதிரி ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது, அதுக்கு எப்படிலாம் வந்து நீங்கள் வந்து ஃபேஷியல் மசாஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ எனி டவுட்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்ககிட்ட இருந்து கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எங்கள் சேனலுக்கு ரொம்பவே தேவை, எங்களுக்கு ரொம்பவே தேவை. ஸோ உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.